வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம்மேக்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட், அசோகா அல்வா. இந்த அல்வா வந்துட்டு திருவையாறு தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸ். அந்த சைடு நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இருக்கும். அதே பக்குவத்தில் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த பாசிப்பருப்பை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். வறுத்த பாசிப்பருப்போட 3 மடங்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2-3 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட பருப்பு தெரியாமல் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம அல்வாக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து ப்ரௌன் திராட்சை அப்புறம் கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன். வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். 1 மடங்கு பாசிப்பருப்புக்கு நம்ம வந்து 1.5 மடங்கு நெய் எடுத்துக்கணும். அதாவது இப்போ 100 கிராம் பாசிப்பருப்புக்கு 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன். அதில் கால்வாசியை இப்போ கடாயில் சேர்த்துருக்கேன். நெய் உருகினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கட்டிப்படாமல் கிளறிட்டே இருங்க. நெய்யில் கோதுமை மாவு வெந்து நல்லா வாசனை வரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி விடாமல் பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு மாவு நல்லா திரண்டு அப்படியே சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 2 பங்கு சர்க்கரை, அதாவது 200 கிராம் சேர்த்துருக்கேன். மறுபடியும் கட்டிப்படாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க. நீங்கள் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கிளறி அல்வா ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துடலாம். நான் வந்து 1 பிஞ்ச் அல்வா பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கலரிங் எதுவும் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், டேஸ்டில் எந்த வேரியேஷனும் இருக்காது. இப்போ வந்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து பிடிச்சனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லைனா நமக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளே போதும். மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். அசோகா பண்ணுறதுக்கு 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 1.5 பங்கு நெய் சேர்க்கணும். உங்களுக்கு வந்து நெய் சர்க்கரை அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஆனால் எக்ஸாக்ட் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் போட்டால் தான் கிடைக்கும். வறுத்த முந்திரி பருப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த அல்வாவை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஓரத்தில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அல்வாவை இப்படி எடுத்து பார்த்தோன்னா கம்பி மாதிரி விழணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அல்வாவை கையில் எடுத்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இப்போ பாருங்க, கையிலே ஒட்டாமல் கரெக்டான பதத்தில் அல்வா ரெடி ஆயிடுச்சு. மருதாரி அரைச்சனால கை வந்து சகப்பாக இருக்குங்க. இது வந்துட்டு அல்வாலேருந்து வந்த கலர் இல்லை. நல்லா கலர்ஃபுல்லாக நெய் மணக்க நம்மளோட அசோகா அல்வா தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.